அன்பார்ந்த யாரிவர் நேயர்களுக்கு வணக்கம். யாரிவர் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் என் வாழ்க்கையே வெறுக்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையாதா அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசித்திருப்பீங்க. நான் இன்டர்நெட்டில் பார்த்தபோது இந்த கேள்வியை நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில் கேட்டுட்ருக்கதை பார்க்க முடிஞ்சு. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டிருந்திருப்பீங்க. இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய மாற்றத்தை குறித்து விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது நடந்த சம்பவமாயிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்த கொண்டு வந்த மாற்றத்தை பற்றி பேசுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. வாழ்க்கையிலே மாற்றம் என்பது அவசியம், ஆனால் அதை யார் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே அநேக விதங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலைமையை வாசிக்கிறோம். நான் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தான் சொன்னால், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக நடக்க முடியாதவனாக 2 கால்களும் சூம்பி போனவனாக அவன் பிறந்தான். ஏன் அப்படி பிறந்தான்? பதில் இல்லை. அதற்கு காரணம் சொல்ல ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அநேக நேரத்திலே மனிதர்களாகிய நானும் நீங்களும் தவறு செய்து விடுவோம். அவன் சப்பானியாக பிறந்திருந்தான். வாழ்க்கையிலே அதை மாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கோ சில மருத்துவ சிகிச்சைகள் இருக்கலாம், ஆனால் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திலே, இந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலே, அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தான் அப்படி பிறந்தபடியினாலே அவன் சாகு மட்டும் அப்படிப்பட்டவனாகவே வாழ வேண்டியவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஒருவராலும் கொண்டு வர முடியாது என்பது உண்மை. அவனுடைய வாழ்க்கையிலே அவனும் கொண்டு வர முடியாது, அவன் வாழ்க்கையை பிறராலும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த 2வது வசனத்திலே தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனுஷனை இந்த சமுதாயம், உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 2வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். அவனை சுமந்து கொண்டு வந்தார்களாம். எதற்காக? அவனுக்கு உதவி செய்வதற்காகவா? இல்லை, தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டியில் வைப்பார்கள். எதற்காக சுமந்து கொண்டு வந்தார்கள்? அவனை தேவாலயத்தினுடைய வாசலிலே கொண்டு வந்து உட்கார வைத்து அவனை பிச்சை கேட்கும்படியாக வைத்து விட்டு போவார்கள். காலையிலே கொண்டு வந்து விடுவார்கள், ஒருவேளை மாலையில் தான் அவனை மீண்டும் ஆய் வீட்டுக்கு சுமந்து கொண்டு போவார்களாயிருக்கும். எதற்காக கொண்டு வந்தார்கள்? அவனை பிச்சை கேட்கும்படியாக வைத்தார்கள். ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்து வந்தான். ஏன் அவன் பிச்சைக்காரனாயிருந்தான்? அவன் அப்படி பிறந்தபடியினாலே அப்படி இருக்கிறான். அவனுக்கு சமுதாயம் உதவி செய்ய முடியவில்லை, அவனும் தனக்கு உதவி செய்ய முடியவில்லை. பதிலாக அவனை இந்த சமுதாயம் அவன் மூலமாக சில காரியங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படியாக அவனை பிச்சைக்காரனாக மாற்றிவிட்டது. பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் இப்படி பிறந்தேன்? எனக்கு ஏன் இந்த காரியம் நிகழ்ந்தது? ஏன் என்ற கேள்விக்கே பதில் இல்லாதிருக்கும் பொழுது சமுதாயமானது நமக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு நம்மை தங்கள் ஆதாயத்துக்காக சமுதாயம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. இது அடுத்த ஒரு பெரிய கொடுமையாயிருக்கிறது. இவன் வழக்கமாக பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை இவன் வாழ்க்கையில் நினைத்திருக்கலாம், இதுதான் நம்முடைய தலையெழுத்து,
சாகும் வரைக்கும் இதைதான் செய்தாக வேண்டும், இதையும் செய்யவில்லை என்று சொன்னால் சமுதாயம் சற்றும் எனக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடும் என்று சொல்லி அவன் வழக்கமாக தன்னை பிச்சைக்காரனாகவே மாற்றிக்கொண்ட ஒரு மனிதனாய் இருக்கிறான். தன் வாழ்க்கையில் அது பழகி போன ஒரு சூழ்நிலையாக அவன் வாழ்க்கையில் இருந்தது. அவன் சுகமாக வேண்டுமென்றோ மாற வேண்டுமென்றோ ஒரு எண்ணமே அற்றவனாக அவன் கடந்து போகிறவனாக காணப்படுகிறான். மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஊழியத்துக்காக இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறால் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அவர்களிடத்திலும் கையை நீட்டி எனக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்களேன் என்று சொல்லி பிச்சை கேட்கிறான். காரணம், அவர்கள் என்ன தர முடியும் என்பதை அவன் அறியாதிருந்தான். நான்காம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். ஒருவேளை பேதுருவும் யோவானும் பார்த்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் உண்மையாகவே அவனுடைய தேவையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவையை கர்த்தர் பார்க்கிறார் உங்களுக்கு தெரியுமா? அது அநேக நேரத்தில் கர்த்தர் இருக்கிறாரா? ஏன் என் வாழ்க்கையிலே இது நடந்தது? ஏன் இது எனக்கு இது நிகழ்ந்தது? நான் என்ன பாவம் செய்து விட்டேன்? கர்த்தர் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் என்னையே ஏன் அவர் பார்க்கவில்லை? என் சூழ்நிலை ஏன் அவருக்கு தெரியவில்லை? கர்த்தருக்கு கண் இருக்கிறதா என்று சொல்லிடலாம். ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் மேலே கோபத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். வேதாந்தின் தேவன் யாரு தெரியுமா? நம்மை காண்கிற தேவன். உலகம் நம்மை காணாமல் இருக்கலாம், நம்மை பார்க்கலாம், பார்த்து ஏளனம் செய்யலாம், நம்மை தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய உண்மையான தேவையை காண்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தர் தான், நம்மை படைத்தவர் தான். அநேக நேரத்தில் அவர் நம்மை பார்க்கவில்லை, அவர் நம்மை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் தான் நம்மை பார்க்கிறார். நம்மை பார்க்கிறார் என்று சொன்னால் நம்மை வேடிக்கை பார்க்கவில்லை, நம்முடைய உண்மையான தேவை என்ன என்பதை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படியாக அவ்விருப்பத்தோடு கூட உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், அவனை பார்த்தார்கள், அவனை உற்று பார்த்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய உண்மையான தேவை என்ன என்பதை உணர்ந்தார்கள். நான்காவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் மற்றொரு காரியத்தை அவனை பார்த்து சொல்கிறார்கள், எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அவர்கள் பார்த்தார்கள், பின்பதாக அவனை பார் சொல்கிறார்கள், நீ என்னை நோக்கி பார், எங்களை நோக்கி பார் என்று சொல்லி. ஆம், அவர்களை அவன் நோக்கி பார்த்தான். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறான். போகிற வருகிறவர்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்து, அம்மா எனக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்கள், ஐயா எனக்கு ஏதாவது தந்துவிட்டு போனங்கள் என்று சொல்லி எல்லாரையும் தான் பார்த்தான். ஆனால் இப்பொழுதோ இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நோக்கி பார். பிரியமானுள்ளே, நீங்கள் எத்தனையோ பேருடைய கரங்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சொல்லி ஏங்கி இருந்திருக்கலாம், உதவி செய்வேன் என்று சொல்லி உங்களிடத்தில் அநேகர் கூட வாக்கு கொடுத்திருக்கலாம், அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமலும் போயிருந்திருக்கலாம். அதனால் இப்பொழுது யாரையும் பார்க்க விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இங்கே ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் வருகிறது, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவர்கள் சொன்னார்கள், ஐயா எங்களை நோக்கி பார். உடனே இவனுடைய மனதில் என்ன, இதுவரைக்கும் யாருமே எங்களை பார்ப்பான்னு சொன்னதில்லை, நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்களே, ஏதோ கொடுக்க போகிறார்கள் போல் இருக்கிறது, விசேஷமா ஏதோ கிடைக்க போகிறது போல் இருக்கிறது என்று சொல்லி எண்ணி நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். வெள்ளியும் பொன்னும் இல்லை என்று சொல்கிறான். அப்படியானால் எதற்காக இவர்கள் என்னை நோக்கிப்பார் என்று சொன்னார்கள் சொல்லி அவன் திகைத்திருக்கலாம். ஆம், அவர்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, அதை விட விசேஷமான காரியம் உண்டு. பிரியமான இன்றைக்கு
அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்குமா? என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா? என் பிள்ளைகளுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைத்து விடுமா? அவர்கள் நல்ல மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணி விடுவார்களா? இல்லை என்று சொல்லவில்லை. தேவன் உங்களுக்கு அதையெல்லாம் கொடுப்பார். அதை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல தெய்வமே இல்லை, தெய்வம் தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட நன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்காக தெய்வன் வேறொரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆம், இந்த மனுஷனுக்கு இதுவரைக்கும் எல்லா மனிதர்களுமே காசுதான் கொடுத்து விட்டு போனார்கள். சிலர் உணவு கொடுத்திருக்கலாம், சிலர் உடை கொடுத்திருக்கலாம், எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை தான் கொடுத்தார்கள். ஆனால் இந்த பேதுரு யோவானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேறொரு விசேஷமான காரியத்தை கொடுக்கும்படியாக அங்கே நிற்கிறார்கள். எங்களை நோக்கி பார் என்று சொன்ன உடனே இவன் நோக்கி பார்க்கிறான், ஏதோ விசேஷமாய் கிடைக்க போகிறதுன்னு சொல்லி. ஆனால் அவள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்லை. பின்பதாக என்ன சொல்லுகிறாள்? ஆறாவசனத்தினை பின்பகுதியை வாசிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், எங்களை நோக்கி பார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்த உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார்கள். உடனடியாக அவன் எழுந்து விட்டான். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பாணியாக, நடக்க முடியாதவனாக, கால்கள் சூம்பி போனவனாக இருந்தான். அது மாற்றப்பட முடியவே முடியாது என்று சொல்லி அவன் எண்ணிவிட்டான் இப்பொழுது. ஆனால் அதையும் மாற்றியமைக்கத்தக்கதாக இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவான் அதை விரும்புகிறான் என்பதை அவன் இவர்கள் மூலமாக தான் கேள்விப்பட்டான். ஏதோ இதுவரைக்கும் பொண்ணும் வெள்ளியும் கிடைக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அதைவிட மேலான ஒன்றை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானே, உங்களுடைய உண்மையான தேவை என்ன என்பதை உங்களை படைத்தவர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு மனிதன் எல்லாம் நினைக்கிறது பொருள் வேண்டும், பொருள் தான் மனுஷனுடைய உண்மையான தேவை என்று நினைக்கிறார்கள். நல்ல சுகம் வேண்டும், அதுதான் உண்மையான தேவை என்று நினைக்கிறார்கள். நல்ல படிப்பு வேண்டும், நல்ல உதவி பதவி உயர்வு வேண்டும், நல்ல அந்தஸ்துகள் வேண்டும் என்று சொன்னுகிறார்கள். இதையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதைவிட காட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் அவசியம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை மாற்ற முடியவில்லை இல்லையா? அந்த மாற்றத்தை கர்த்தர் கொண்டு